Hello friends, welcome back to my channel. In this video, we can learn some vocabulary and expressions related to the coronavirus. Coronavirus recent world full spread ஆகி நம்மள பயத்துக்குள்ளாக்கி வருது. So, அத பத்திய சில புதிய வார்த்தைகளை நம்ம கத்துக்கலாம். Coronavirus இல்லனா COVID-19. இதோட full form என்னன்னா Coronavirus Disease 2019. Coronavirus Disease 2019. In the first letters of Matto Edith, Sharta COVID-19 children. Is a novel virus, Aprine Childranga. Novel Coronavirus. Novel Enjal Pudia Enjupurl. இது புதுவிதமான வைரஸ் அப்படினு சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னலன்னு இப்ப பார்க்கலாம். cough இருமல், cold ஜலதோஷம், நீர் தும்மல், ஃபீவர் காய்ச்சல், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர், ஜுரம், ஃபேட்டிக் டயர்னஸ் உடல் சோர்வு, பாடியை உடல் வலி, சோர்த்ரோட் தொண்டை வலி, ரன்னி நோஸ் மூக்கு ஒழுகுதல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு விடுவதில் சிரமம், பியூட்டம் சளி. இந்த வேர்ட்ஸ் வச்சு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். He has a cough. He has a cold. He is sneezing. He has a fever. He is very tired. இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் டீட்டெயிலாக COVID-19 பற்றி பார்க்கலாம். கன்டேஜியஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், டிபிக்கலி பை டிரெக்ட் காண்டாக்ட். தொற்று தன்மை கொண்டது, ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் பரவும் தன்மையை நம்ம வந்து கன்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் Vulnerable people. Unprotected people. ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறவங்க மேபி வயசானவங்களாக இருக்கலாம், உடல் ரீதியான பலவீனம் உள்ளவங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பர்சன்ஸை நம்ம வல்னரேபிள் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. நெக்ஸ்ட் டேர்ம் Airborne. இது வந்து airborne அப்படின்னு சொல்லக்கூடாது, airborne. Spread of a disease through air. காய்ச்சு வழியாக பரவுவதை நம்ம வந்து airborne அப்படின்னு சொல்கிறோம். கொரோனா வைரஸ் காய்ச்சின் மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அன் airborne டிசீஸ். நெக்ஸ்ட் டேர்ம் சலைவா இல்லைனா ட்ராப்லெட்ஸ் ஆஃப் அன் இன்ஃபெக்டட் பர்சன் மூலமாக இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகுது. சலைவா அப்படின்னா என்னென்னா உமிழ்நீர் இல்லைனா எச்சு. ட்ராப்லெட்ஸ் அப்படின்னா
நம்ம இருமும் போதோ இல்லைன்னா தும்மும் போதோ வெளிவரும் சிறு துளிகள் இதை தான் ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக இந்த வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் டேர்ம் இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் பீரியட் நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளியை நம்ம இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோயோட இன்குபேஷன் பீரியட் 3 to 14 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி அப்படின்னா எதிர்ப்பு சக்தி. இந்த எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களுக்கு இந்த வைரஸோட தொற்று ஏற்படுவது குறைவாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்பிரேக், எபிடமிக் அண்ட் பேண்டமிக் இந்த மூணு வார்த்தைகளோட டிஃப்ரென்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்பிரேக். அவுட்பிரேக் இஸ் எ சடன் அக்கரன்ஸ் ஆஃப் சம்திங். ஒரு தீவிரமான நோய் பரவல் திடீரென்று ஏற்படுவதை அவுட்பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். கொரோனா வைரஸோட அவுட்பிரேக் சைனாவில் உள்ள உஹான் என்ற இடத்தில் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் டேர்ம் எபிடமிக். எபிடமிக் இஸ் அ வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் அ டிசீஸ் இன் அ கம்யூனிட்டி அட் அ பர்டிகுலர் டைம். ஒரு நோயானது குறிப்பிட்ட இடத்தில் அல்லது குறிப்பிட்ட மக்கள் இனத்தில் வேகமாக பரவ தொடங்கி அதிகமான மக்களை அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம எபிடமிக் அப்படின்னு சொல்கிறோம். எபிடமிக் டிசீஸ்னு சொல்கிறோம். இட் அஃபெக்ட் மெனி இண்டிவிஜுவல்ஸ் அட் த சேம் டைம். நெக்ஸ்ட் டேர்ம் பேண்டமிக். பேண்டமிக் இஸ் அன் எபிடமிக் தட் ஸ்ப்ரெட் ஓவர் மல்டிபிள் கண்ட்ரீஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொரோனா வைரஸை பேண்டமிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது உலக அளவில் பரவி பல மக்களுக்கும் ஒரே நேரத்தில் பரவி உலக அளவிலான நோய் தொற்று அப்படிங்கிற பெயரை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிம்டமேட்டிக். சிம்டமேட்டிக் அப்படின்னா என்னென்னா சில மனிதர்களுக்கு அறிகுறிகள் வெளிப்படுகிறது விதமாக காணப்படும். நம்ம அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருப்பதை கண்டுபிடிக்கும் விதமாக எல்லா அறிகுறிகளும் இருக்கும். அவங்கள நம்ம சிம்டமேட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் ஏ சிம்டமேட்டிக் பர்சன்ஸ். ஏ சிம்டமேட்டிக் பர்சன் சில மனிதர்களுக்கு எந்த வித அறிகுறிகளும் தென்படாது. அவங்க நார்மலான பர்சன்ஸ் போல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அறிகுறிகளும் தென்படாமல் காணப்படுவதை நம்ம வந்து ஏ சிம்டமேட்டிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை சப் கிளினிக்கல் இன்ஃபெக்ஷனும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ். ப்ரிகாஷன்ஸ் சில பேர் இதை வந்து ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ராங். வி ஹாவ் டு ப்ரொனன்ஸ் அஸ் ப்ரிகாஷன்ஸ். அப்படின்னா முன் எச்சரிக்கைகள். இந்த வைரஸில் இருந்து நம்மளை பாதுகாக்கும் விதமாக முன் எச்சரிக்கையாக நம்ம பண்ணுற சில விஷயங்களை ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் இல்லைன்னா செல்ஃப் டிஸ்டன்சிங். நம்மளை நாமே மற்றவர்களிடம் இருந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொள்வதற்காக செல்ஃப் டிஸ்டன்சிங் செலக்ட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா இன் ஆர்டர் டு ஸ்லோ டவுன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டிசீஸ். இந்த டிசீஸோட வேகமான தன்மையை குறைப்பதற்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் திங் சோசியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி. தேர்ட் டேர்ம் லாக்டவுன். லாக்டவுன் ஒருவர் தன்னோட இடத்திலிருந்து வெளியில் வராதவாறு காணப்படுவது லாக்டவுன். கடைகள் அடைக்கப்படுதல், யூஷுவலாக நம்ம செய்கிற வேலைகளை முடக்குதல் இதெல்லாம் லாக்டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் குவாரண்டைன். குவாரண்டைன் இது வந்து குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ராங். குவாரண்டைன்
அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுதல். வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவங்க இல்லைன்னா வெளி நாடுகளில் இருந்து வந்தவங்களை தனிமைப்படுத்தி வைப்பது குவாரண்டைன். நெக்ஸ்ட் டேர்ம் செல்ஃப் குவாரண்டைன். செல்ஃப் குவாரண்டைன் நோய் தொற்றின் அறிகுறிகள் இல்லாத போதும் அல்லது இருக்கும்போதும் நம்மளை நாமே பாதுகாக்கும் விதமாக நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்வது, நமக்காகவும் நம்மை சுற்றி உள்ளவங்களுக்காகவும் நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்வது செல்ஃப் குவாரண்டைன். லாஸ்ட் டேர்ம் ஐசோலேஷன். ஐசோலேஷன் யாருக்காவது நோய் தொற்று ஏற்பட்டால் அவங்கள மற்றவர்களிடம் இருந்து பிரிக்கும் விதமாக அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைப்பது ஐசோலேஷன். நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச டேர்ம்ஸ் ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர். ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம், சானிடைசர் ஹேண்ட் வாஷிங் கெமிக்கல்ஸ். வேக்சின், வேக்சின் தடுப்பூசி. இதை வந்து நம்ம தப்பாக சில பேர் வந்து வேக்சின்னு சொல்லுவோம், தட் இஸ் ராங். வேக்சின் தற்போது இந்த நோய்க்கான தடுப்பூசி இன்னும் கண்டறியப்படவில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம அதிகமான வார்த்தைகளை இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டோன்ட் ஃபர்கட் டு ஹிட் த பெல் ஐக்கான் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆர் சேனல். கிளாட்லி லேர்ன் வித் ஆர் விஸ் இங்கிலீஷ் ஆன்லைன். தேங்க்யூ.